ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது நம்ம ஒன்பதாவது சம்தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 24 டிவைடட் பை அப்புறம் ஒரு செட் ப்ராக்கெட் உள்ள 8 மைனஸ் 2 3 இன்டூ 2 ஒரு செட் ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செட் ப்ராக்கெட்டை தான் முதல்ல எலிமினேட் பண்ணணும். ஸோ இதை என்னது 6, இப்போ திருப்பியோ என்னது அதே செட் ப்ராக்கெட் தான் இருக்குது. ஸோ என்னது 2. அடுத்தது 24 டிவைடட் பை 2 எவ்வளவு, 12. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நைன்ஸ். அடுத்தது 10th பார்க்க போகிறோம். அடுத்தது 10th சம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை ட்ரை பண்ணலாம். 2 ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க, இந்த பாக்ஸில் என்ன வேணுமோ வரலாம். அடுத்தது 6 - 12 ஒரு டிவைடடு, இங்கே 4 + 2 = 10 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாக்ஸு 6 - 12. எப்பவுமே என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தானே நம்ம ஃபஸ்ட்டாக போடுவோம். அப்போ 6 - 10. அடுத்தது இங்கே இதிலே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே டிவைடு எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். பாருங்கள், இங்கே தான் டிவைடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். டிவைட் போட்டால் என்னது 2. ஸோ இங்கே என்ன சிம்பல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடலாம். 2 + 6 - 2 டென்னான்னு சொல்லி செக் பண்ணணும். பாருங்கள், வருமா வராது. 8 - 8 - 2 - 10 ஆகிடும். சரி, 8 - 8 - 2 போட்டால் 6 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் வராது. அடுத்தது மைனஸ் போட்டால் 2 - 6 - 2 அப்படின்னா பாருங்கள், இது இதுன்னு கேன்சல், அப்போ -6, அப்போது மைனஸும் வராது. அடுத்தது என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் போட்டு பாருங்கள். பாருங்கள் -2, அப்போ என்னது 12 - 2 என்னது 10. அப்போ மல்டிபிள் போட்டு பார்த்தா வருது. அப்போ ஆப்ஷன் என்னது சி. ஓகே, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. அதாவது ட்ரையல் அண்ட் ஏரர், ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட 1.3 எக்ஸசைஸ் முடிஞ்சு. ஓகே, மீண்டும் 1.4 அடுத்த எக்ஸசைஸ் உங்களை சந்திக்கிறேன். பை பை.